வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தமிழ்நாட்டில் வனத்துறை அனுமதி பெறாமல் சந்தன மரத்தை வெட்டி விற்பனை செய்வது சட்டவிரோதம். ஆனால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் சந்தன மரங்கள் வெட்டப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால், பல முறை புகார் அளித்தும் கூட வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான். சட்டம் என்ன சொல்கிறது? இந்த பிரச்சனையை தமிழக அரசு எப்படி கையாள போகிறது? இப்போது பார்க்கலாம். கொல்லிமலை பகுதி விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் சந்தன மரங்களுக்கு பாதுகாப்பில்லாமல் தவிக்கின்றனர். இரவோடு இரவாக மரங்களை வெட்டும் திருடர்களை பிடித்துக் கொடுத்தும் அவர்கள் மீது வனத்துறை உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மீண்டும் சந்தன மர கடத்தல் முழு வீச்சில் நடக்க யார் காரணம்? ராசிபுரம் அருகே முள்ளுக்குறிச்சி வனச்சரக எல்லைக்குட்பட்ட மெட்டாலா குட்டக்காடு பகுதிகளில் 60 ஏக்கருக்கு மேற்பட்ட பட்டா நிலங்களில் 2002 அரசாணைப்படி விவசாயிகள் பணப்பயிராக சந்தன மரங்களை வளர்த்து வருகின்றனர். ஒரு மரம் வளர்ந்து பயன் கொடுக்க 13 ஆகும் என்ற நிலையில், கடந்த 4 கடும் வறட்சிக்கிடையிலும் விவசாயிகள் சந்தன மரங்களை வளர்த்து வருகின்றனர். இந்த காரடூல்பட்டி நாமீரிட்டோன்றி காரடூல்பட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஏக்கருக்கு மேலே பிரைவேட் விவசாயிகள்லாம் சந்தன மரம் வச்சுருக்கிறோம். எதை நம்பி வச்சுருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிரைவேட்டில் தனியார் வந்து சந்தன மரம் வளர்க்கலாம் அப்படின்னு அரசு அனுமதி கொடுத்ததுனால தான் நாங்கள் வளர்க்குறோம். இது வந்து இன்றைக்கி இருக்கிற வறட்சி, பொருளாதார நெருக்கடி, விவசாயினுடைய கஷ்டம், தண்ணி கஷ்டம், ஆள் கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து ஓரளவாவது இதிலிருந்து நாங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மரத்தை நட்டோம். ஆனால் வந்து அரசாங்கமே நட சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து மரம் வளர்ந்து வேட்டி பார்த்திங்கன்னா இவங்க திருடர்களால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் அவ்வளோ நாயை வச்சு பாதுகாக்கிறோம், சுற்றியும் வேலி போடுறோம், சூரிய மின்சார வேலி போடுறோம், இத்தனையும் போடுறோம். இத்தனையும் மீறி திருடர்கள் ஏதோ ஒரு வகையில் புந்துடுறாங்க. கடந்த வாரம் இப்பகுதியில் 20 சந்தன மரங்களை மர்ம கும்பல் வெட்டி கடத்தியுள்ளது. பத்து ஆண்டுகளாக சிரமப்பட்டு வளர்த்த சந்தன மரங்கள் ஒரே நாள் இரவில் வெட்டி கடத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். போன 2017 ஒரு 20 மேலே திருட்டு போச்சுங்க. நான் வந்து டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்தேன், ஆனால் அங்கேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. பெட்டிஷன் கொடுத்தேன், எங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் எதிர்பார்க்குறது என்னென்னா, அவங்க வந்து எனக்கு பாதுகாப்பு முறையில் வந்து எங்கள் ஏரியாவில் நிறையா பகுதியில் சந்தன மரம் வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கருக்கு மேலே சந்தன மரம் வச்சுருக்குறோம். அதனால் இந்த ஏரியாவை வந்து ஒரு சிறப்பு மண்டலமாக எடுத்துக்கிட்டு இங்கே முக்கியமாக இந்த ரோந்து பணி இதெல்லாம் வந்து நிறையா டைட் பண்ணால் நல்லாயிருக்குன்றோன்னு. இது மாதிரி இந்த திருட்டுங்கிறது நிறையா நடக்குதுங்க. இங்கே தனியார் நிலத்தில் எண்ணுதல் நடந்தது, பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் லேண்டில் நடந்தது, இப்போ இங்கே இது தொடர்கதையாக போயிட்டுருக்குது. ஒரு 7/3/2018 இரவு வந்து யாருன்னு தெரியவில்லை. யாரும் தெரியாத ஒரு 13 மரத்தை அறுத்து கொண்டு சென்று விட்டார்கள். 6 அறுத்து விட்டு போயிட்டார்கள். அது யாருன்னு தெரியவில்லை. இது கம்ப்ளைண்ட் கொடுத்த வகையில் போலீஸ் துறையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வனத்துறையில் சொன்னால் வனத்துறையில் விசாரித்து நான் நடவடிக்கை எடுக்கணும்னா வனத்துறையில் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பொதுவாக கிராம நிர்வாக அலுவலர் பட்டா அடங்களில் சந்தன மரம் உள்ளிட்ட பயிர்களை சேர்த்து பதிவு செய்வார். அதை வைத்துதான் சந்தன மரங்களுக்கு காப்பீடு செய்ய முடியும். ஆனால் நடைமுறையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் அதுபோன்று பட்டா அடங்களில் சேர்த்து பதியாததால் காப்பீடு பதிவு செய்வதில் சிக்கல் நிலவுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு மரத்துக்கு இன்சூரன்ஸ் எதுவும் பண்ண எதுவும் இல்லை. விஓ ஆஃபீஸில் போனால் விஓ அவங்க வந்து மரத்தை அடங்கல ஏற்ற மாட்டேங்கிறாங்க. காரணம் கேட்டால் நீ போய் கலெக்டர்கிட்ட என்ன போயிட்டு வாங்குறாங்க. இது ஏன் சார், நான் என் நிலத்தில் வளர்த்துறதுக்கு அடங்கல் அவங்க எந்த பயிர் இருந்தாலும் ஏற்றணும். ஆனால் விஓ அவங்க வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சந்தன மரங்களை வெட்டுபவர்களை கையோடு பிடித்து கொடுத்தாலும் வனத்துறையினர் அவர்களை விட்டு விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
ஒரு இரண்டு நாள் கழித்து பக்கத்து தோட்டத்தில் ரெண்டு திருடர்கள் வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களை பிடிச்சி போலீஸிடம் ஒப்படைத்தோம். போலீஸிலும் அவங்க எந்த விசாரணையும் இப்போ செய்து தக்க நடவடிக்கை அவங்களும் எடுக்கவில்லை. அவங்க வந்து எங்கள் மூலியமாக நாங்கள் விசாரிக்க முடியாது, நாங்கள் வனத்துறைக்கு தான் போகணும், வனத்துறை தான் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. வனத்துறையிடம் ஒப்படைச்சு வனத்துறை போய் கேட்டால் அவன் இன்றைக்கி தான் முதல்ல திருட வந்தான், அவன் மரவட்டை தான் வந்தேன்னு சொல்கிறான், ஆனால் அவன் வந்து உங்கள் தோட்டத்தில் வெட்ட வரலன்னு சொல்லி சொல்கிறான். அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் கையில் கட்டாக இருந்தால் தான் அவனை கேஸ் போட முடியும், இல்லைன்னா என்னால் போட முடியாது தான். அதுக்கு தகுந்த ஏதோ பெனால்ட்டி ஃபைன் போட்டுட்டு நாங்கள் விட்டுருவோம். அவன் என்றைக்கு மரணத்தை கையில் கட்டையோடு இருக்கிறானோ அன்றைக்கி நாங்கள் கேஸ் போடுவோங்க, அதுக்கு முன்னாடி எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு வனத்துறை மூலம் சொல்கிறாங்க. நாங்கள் யாரை வச்சு இந்த மரத்தை வச்சு வளர்த்துறது, வனத்துறையும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க, போலீஸும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ நாங்கள் யாரை நம்பி இந்த மரத்தை வளர்த்துட்டோம்? இதுக்கு தக்க நடவடிக்கை அரசாங்கம் தான் சொல்லணும். சமீபமாக இந்திய தோட்டத்தில் கூட எடுத்திருந்தாங்க, நாங்கள் அதை கூட பிடிக்க சொல்லி பண்ணியிருந்தோம், பண்ணாங்க. பக்கமாக ரெண்டு திருடர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க, அவங்கள பிடிச்சி கொண்டு போய் வனத்துறையிலேயே ஒப்படைச்சா அவங்க வந்து அதுக்கு சரியான ஒரு இது எடுக்க, ஏதோ ஒரு பிடிச்சாங்க ஒரு ஃபைனை போட்டு கொடுக்குறாங்க. சரியான நடவடிக்கை இருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் நாங்கள் விவசாயிங்க எங்களுக்கு பொருளை கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். எங்களுடைய ஒத்துழைப்பு முழுசாக இருக்குது, அவங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு பத்தலை. அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும் அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். வனத்துறையின் சட்டப்படி 5 கிலோ அல்லது அதற்கு மேலான சந்தன மரங்களை ஒருவர் கையில் வைத்திருப்பதாக நிரூபித்தால்தான் தண்டனைக்கு உட்படுத்த முடியும். இந்த சட்டப்படிதான் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், விவசாயிகள் தங்களுக்கு சொந்தமான பயிர்களை தாங்களே கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார் நாமக்கல் மாவட்ட வன அலுவலர் காஞ்சனா. சாண்டல்வுட் பொசஷன் ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. சாண்டல்வுட் பொசஷன் ரூல்ஸ்னால் ஒவ்வொரு மனிதரும் வந்து 5 கிலோ வரைக்கும் அவங்க சாண்டல்வுட்டு லைசன்ஸ்டு வுட்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதே சமயத்தில் மரங்கள் வந்து இப்போ மரத்தோட வெட்டுப்பட்ட மரத்தோட பிடிபட்டால் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து தகுந்த ஆக்ஷன் எடுக்க முடியும். அது வந்து அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டு பர்சனை ரிமாண்ட் பண்ணவும் முடியும். வந்து சந்தன மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஹார்ட்வுட் வரத்துக்கு வைரம் வரத்துக்கு 40 வருஷம் ஆகும். அது வரைக்குமே வந்து சாண்டல்வுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேல்யூபிள் ப்ரிசியஸ் ட்ரீன்றதுனால டெஃபினட்டாக த்ரெட் அதிகமாக இருக்குது. அந்த உரிமையாளர்கள் வந்து அதுக்குண்டான தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு சிசிடிவி கேமராவோ அல்லது நிறையா வாட்சர்ஸ் போட்டோ கண்காணிப்பு பண்ணி பாதுகாப்பு பண்ணி வந்து அவங்க பண்ணாங்கன்னா தான் வந்து இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வர முடியும். நடைமுறைக்கு சாத்தியமில்லாத இதுபோன்ற சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் என்கிறார் ஓசை அமைப்பின் காளிதாஸ். வளர்க்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு சாதகமாக சந்தன சட்டம் கிடையாது. ஒரு பக்கம் சந்தன திருட்டு அதிகமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் அதை அவர்களே நிர்ணயித்து விலை கொடுக்க முடியாது, வனத்துறை தான் கொடுக்க முடியும். இதை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது. வனத்துறை இதை பற்றி மறுபரிசீலனை செய்து இந்த சட்டத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்பதற்கு மக்களுக்கு மக்கள் சந்தன மரம் வளர்ப்பதற்கு ஏற்றவாறு இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். சந்தன மரம் மட்டுமல்லாமல் ஈட்டி மரம், இப்போது பெருமளவில் பேசப்படக்கூடிய இந்த ரெட் சாண்டல் என்று சொல்லக்கூடிய மரங்களும் அதே போல தான் வெட்டப்படுகின்றன. அந்த இந்த மரங்கள் எல்லாம் சட்டவிரோதமாக காடுகள் போய் வெட்டுவது தேவை இருப்பதனால் தான். அதை விவசாயிகளே பெருமளவில் வளர்த்தால் விவசாயிகளுக்கும் பயன்படுத்தும், தேவைப்படுபவர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் வளர்ப்பதற்கான சட்ட விதிமுறைகள் கடுமையாக இருப்பதனால் அதை வளர்க்க மறுக்கிறார்கள். ஆகவே விவசாயிகள் இத்தகைய அரிய மரங்களை வளர்ப்பதற்கு ஏற்ற வகையில் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். கடந்த 1 ஆண்டில் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ள நிலையில் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை. வனத்துறை இந்த கடத்தலை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும், ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை என்பதும் விவசாயிகளின் முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. கஷ்டப்பட்டு வளர்த்து திருட வந்து வெட்டிட்டு போறதுனால எங்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகுது. எதிர்காலத்தில் வந்து நாங்கள் அரசாங்க அதிகாரிகிட்டையும் நடந்துகிட்டு இருக்கிறோம், ஃபாரஸ்ட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கிறோம், இதுலேயும் நடந்துகிட்டு இருக்கிறோம். ரோந்து வந்தாங்க, இப்போ அதையும் நிறுத்திட்டாங்க. போலீஸ்காரன் நைட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, அதுவும் வந்து இப்போ நிறுத்திட்டாங்க. எதிர்காலத்தில் திருடம் வர்றப்போ எங்களை வந்து குடும்பத்தோடு வந்து கொலை பண்ணிட்டு கூட வந்து இரு பூரா மரத்தையும் வெட்டி போயிடுவோம். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்து முதல் போட்டி இவ்வளோலாம் வந்து இவ்வளோ வருஷம் பாடுபட்டதுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் நாங்கள் பிரதிபலனையும் அனுபவிக்காமையே இப்படி திருட்டு போகிறதுனால நாங்களே வந்து உடனடியாக பூரா மரத்தையும் வெட்டி ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாம் இது பண்ணி கொண்டாந்து நாங்கள் அங்கேயே அடிக்கிட்டு ஏதோ ஒன்று காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி கம்முனு வந்து மருந்து குடிச்சு செத்து போலாமான்றோம். சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதை தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கை. உள் மாநிலங்களில் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் இந்த சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது.
உள்ளூர் அரசியல் பிரமுகரின் குடும்பத்திற்கும் இந்த சந்தன மர கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில், போலீசாருடன் வனத்துறை இணைந்து செயல்பட்டால் மட்டுமே சந்தன மர கடத்தலை தடுக்க வாய்ப்புள்ளது. இதில் கொடுமை என்னவென்றால், சந்தன மரங்களை வளர்க்கச் சொல்லும் அரசு அவை மூலம் வரும் வருமானத்தில் 80% எடுத்துக் கொள்கிறது. அந்த நிலையில் சந்தன மர வளர்ப்புக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டியது அரசின் கடமை என்கிறார்கள் விவசாயிகள். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது, குற்றம் அதிகம் நடக்கிறது என்று சொன்னபோது அது பொய், குற்றவாளிகள் ஆந்திராவுக்கு தப்பியோடி விட்டார்கள் என்று ஆட்சியாளர்கள் சொன்ன வரலாறு உண்டு. ஆனால் இப்போது ஆந்திராவில் நடக்கும் குற்றங்களை பார்க்கும் பொழுது தமிழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை பார்க்கிறோம். ஆந்திராவில் நடக்கும் குற்றங்களில் தமிழர்கள் கைதாவது எதை காட்டுகிறது? இப்போது பார்க்கலாம். ஆந்திரா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் 6 கொலைகள், 4 கொலை முயற்சிகள் என 30-க்கும் மேற்பட்ட குற்றங்களை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த முனுசாமியை சித்தூர் போலீசார் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையை அடுத்த மாந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த இந்த முனுசாமியை ஒரு சைக்கோ கொலையாளி என்றே சொல்கிறது ஆந்திர காவல்துறை. ஊருக்கு வெளியே தனியாக வசிக்கும் பெண்களை குறிவைத்து இதுவரை 6 பேரை கொலை செய்துள்ளார் சைக்கோ கொலையாளி முனுசாமி. அவர்களிடமிருந்த பணம், பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடிப்பதையே முனுசாமி தனது ஸ்டைலாக கொண்டிருந்தார் என்கிறது காவல்துறை. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சகுந்தலா, லக்ஷ்மி, தெய்வானை, சாஸ்தம்மா ஆகியோர் தனியாக இருந்தபோது வெட்டி கொலை செய்துள்ளார் முனுசாமி. நரசிங்கபுரம் அருகில் உள்ள கிராமத்தில் குழந்தையை கடத்திச் சென்ற முனுசாமி கிணற்றில் தூக்கி வீசி கொலை செய்த வழக்கில் 2017 கைது செய்யப்பட்டார். ஆனால் சில மாதங்களில் ஜாமீனில் வெளிவந்தார். கடந்த வாரம் சோழிங்கர் அருகே தனியாக இருந்த மூதாட்டியை தலையில் கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வருகிறார் முனுசாமி. அதேபோன்று ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் பாலசமுத்திரம், விகேஆர்புரம் ஆகிய பகுதிகளில் தனியாக இருந்த விதவைகள் வள்ளியம்மா, ரத்னம்மா ஆகியோரை முனுசாமி கொடூரமாக கொலை செய்துள்ளார். சிறையில் அடைக்கப்பட்டாலும் விடுதலையானாலும் எந்த பயமுமின்றி அடுத்த கொலையை திட்டமிட்டு அரங்கேற்றிவிட்டு தலைமறைவாகி விடுவார் முனுசாமி. எப்படி சிக்கினார் சைக்கோ கொலையாளி முனுசாமி? கொலை செய்யப்பட்ட வள்ளியம்மாவின் வீட்டில் எடுக்கப்பட்ட கைரேகையை ஆதாரமாக வைத்து தமிழ்நாடு போலீசார் ஒத்துழைப்புடன் பாலசமுத்திரத்தில் சித்தூர் போலீசார் அவரை கைது செய்தனர். திருப்பதியில் வாடகைக்கு வீடு கேட்பது போல் நடித்து தனியாக இருந்த பெண்ணை படுகொலை செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பதி கொங்கு வீதியில் வசித்து வந்த விஜயலட்சுமியின் வீட்டிற்கு வந்த அடையாளம் தெரியாத 7 வாலிபர்களால் கத்தியால் குத்தி கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை நடந்த வீடு, சாலை ஆகியவற்றில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளைக் கொண்டு குற்றவாளிகளை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கொள்ளையர்கள் தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளையும் கலந்து பேசியதால் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்கிறார்கள் ஆந்திர போலீசார். 2 மாநிலங்களின் எல்லையில் தலைமறைவாக இருந்து கொண்டு அடுத்தடுத்து குற்றங்களில் ஈடுபட்டு வரும் நபர்களை பிடிப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. 2 மாநில காவல்துறைகளும் சேர்ந்து பணியாற்றும் போதுதான் அது சாத்தியமாகும் என்கிறார்கள் பாதுகாப்பு வல்லுநர்கள். தமிழ்நாட்டில் சுமார் 90 லட்சம் பேர் அரசு வேலைக்காக பதிவு செய்துவிட்டு காத்து கொண்டுள்ளார்கள். வேலை கிடைக்காத பலர் வெளிநாடுகளில் வேலைக்காக முயற்சி செய்கிறார்கள்.
அப்படி முயற்சி செய்த இளைஞரிடமிருந்து பல கோடி ரூபாய் ரொக்கத்தையும் அவர்களது பாஸ்போர்ட்டையும் ஒரு கும்பல் வாங்கி வைத்துக் கொண்டு மோசடி செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தினை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளார்கள். என்ன செய்ய போகிறது கோவை காவல்துறை, இப்போது பார்க்கலாம். காசியும் பாஸ்போர்ட்டையும் கொடுத்தீங்கன்னா நாங்க வேற பக்கம் வேலையாவது பாக்குறோம் சார். ஒண்ணு வாழ விட வாழ விட சும்மா இவ்வளவு போட்டு இது பண்றது ரொம்ப பேசக்கூடாது. ஒரு வருஷம் ஆச்சு இல்ல பணம் கொடுத்து. சாஜித் குமார் என்ற இவர் கோவையில் நடத்தி வந்த நிறுவனம் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக ஆன்லைன் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. என்ன நடந்தது? கோவை சாய்பாபா காலனியில் சாஜித் குமார் என்பவர் PSN Manpower Private Limited என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பேசிக்காக வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 1300 கிடைக்கும். இதே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு ஒரு தடவை கல்ஃப் போயிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1600 மாதிரி வாங்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ங்கிறனால 1300 கிடைக்கும். ஸோ அது போக ஓட்டி இருக்குது, ஃபுட்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த நிறுவனத்தின் சார்பில் அரபு நாடுகளில் எலக்ட்ரீஷியன், ஓட்டுநர், கேஷியர், CCTV ஆபரேட்டர் என பல்வேறு வேலைகளை வாங்கி தருவதாக கூறி இணையதளங்கள், உள்ளூர் சேனல்கள் மற்றும் பிரபல நாளிதழ்களில் விளம்பரம் அளித்துள்ளார். 2015 அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் மூலம் ஆரம்ப காலகட்டங்களில் சிலருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. இதன் மூலம் ஆன்லைனில் இந்த நிறுவனத்திற்கு நல்ல ரேட்டிங் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்துள்ளனர். பொறியியல் படித்தவர்கள் அதிக அளவில் பதிவு செய்துள்ளனர். அவர்களுக்கு அடுத்ததாக பட்டதாரி இளைஞர்கள் பதிவு செய்துள்ளனர். இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாசமா எங்களெல்லாம் ஃபாரின் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட எங்களை மாதிரி தெரிஞ்ச பசங்களே இப்ப 20 பேர் இருக்காங்க, இன்னும் 50 பேருக்கு மேல இப்ப இருக்கிறாங்க. இவங்க இந்த ஆள் வந்து காலை என்ன பண்றது, சேனல்ல வந்து நான் ஃபாரின் கூட்டு போறேன் அப்படின்னு இது பண்றான். அப்புறம் தினமலர் அந்த மாதிரி சாதா ஒரு பேப்பர்ல வந்து இவன் வந்து ஃபாரின் அனுப்புறேன், 100 பேருக்கு வேகன்சி நான் தரேன் ஃபாரின்ல அப்படின்னு சொல்லி வந்தான். நாங்களாம் ரேட்டிங் பார்த்து தான் வந்தோம். இதுக்கு ஆன்லைன்ல நெட்ல எல்லாம் அவனுக்கு ரேட்டிங் வேற கொடுத்துருக்கீங்க, அந்த ரேட்டிங் எல்லாம் தயவு செஞ்சு இது பண்ணுங்க. நாங்க வந்து சாஜால வந்து கேஷியர் போஸ்டிங்க்கு நான் கேட்டு அப்ளை பண்ணி வந்திருந்தேன். டிரைவர் எல்லாத்துக்கும் நிறைய பசங்க இருக்காங்க, எல்லா போஸ்டிங் இருக்கு. டிரைவர், சிசி, எல்லா டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன் எல்லாத்துக்குமே. வேலை கிடைத்த பிறகு மீதி பணம் செலுத்த வேண்டும் என நிபந்தனையுடன் ஒவ்வொருவரிடமும் அவரவர் பதிவு செய்த வேலைக்கு ஏற்றபடி 30,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பாஸ்போர்ட்டையும் இந்த நிறுவனம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருச்சி. ஆன்லைன்ல பார்த்துட்டு ஃபாரின்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் பணம் கட்டினேங்க. ஃபர்ஸ்ட் பாதி அமௌண்ட் வாங்கிட்டாங்க, 30,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கட்டினேன். விசா வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டணும்னு சொன்னாங்க. விசா வந்த 1 மாசத்துல வந்துடும்னு சொன்னாங்க, ஆனால் 2 மாசம் ஆச்சு, நான் விசா வரல. சரினு கால் பண்ணால் எல்லாரோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்து பார்த்தேங்க, லாக் பண்ணியிருந்தது. மறுபடியும் நேது சண்டே வர முடியல, இன்றைக்கி வந்தேங்க. காலைல ஆஃபீஸ் ஓப்பனில் இருந்தது. என்ன மாதிரி நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க காலையில் ஒரு 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில்தான் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக பதிவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் பாஸ்போர்ட் மற்றும் பணம் திருப்பித் தரப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. டிரைவர் வேகன்சி இருக்குன்னு சொன்னார். நான் வந்து 1,00,000 கட்டியிருக்கேன், என்னோடய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டில் தான் இங்கே இருக்குது. எப்போ வந்தாலும் இப்போ வாங்க, அப்போ வாங்க, அப்போ வாங்கன்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டே இருக்கேன். ஃபோன் அடித்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. எப்போ கூப்பிட்டாலும் இந்த உங்களுக்கு இன்னும் நெட்லேருந்து ஆன்லைன்லேருந்து இன்னும் வரலைங்க, வந்தானே கூப்பிட்றேன்னு சொல்லி ஏமாற்றிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுங்க கரெக்டாக நான் பணம் கட்டி. சாஜித்குமாரை அணுகி தங்களது பாஸ்போர்ட் மற்றும் பணத்தை கேட்டுள்ளனர். ஆனால் கோவையில் செயல்பட்டு வந்த அந்த அலுவலகம் திடீரென மூடப்பட்ட தகவல் அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் திங்கட்கிழமை அலுவலகத்தின் முன் திரண்டு முற்றுகையிட்டனர். தங்களது பாஸ்போர்ட், வசூலிக்கப்பட்ட பணம் ஆகியவற்றை பெற்றுத்தர வேண்டும் என போலீசாரிடமும் முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளனர். நாங்கள் எல்லாருமே வந்து அக்கௌண்ட்டில் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அமௌண்ட்டை. அமௌண்ட்டை வந்து இந்த ஆளோட மேனேஜர் அபுல் ஹாசன்ற அந்த ஆளோட பேரில் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ சாஜித்ன்றவர் MD, இவரோட பிரதரும் இங்கே இருக்கிறாரு. இப்போ இது வந்து ஒரு சாதா ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் வச்சு மிரட்டுறாங்க எங்களை. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். இப்போ இவர் இப்போ கூட அவங்க வந்து இவ்வளோ பண்ணாலும் அவர் ஒரு வக்கீலை வச்சுட்டு மூவ் பண்ணுறாரு. ஒரு இது கையில் கொடுத்த அமௌண்ட், ஆனால் ஒரு லோக்கல் கட்சினா அவரோட காரை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும்.
இந்த நிலையில் பிஎஸ்என் மேன்பவர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சாஜித் குமார் தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். காதலன் கண்முன்னே காதலியை பலாத்காரம் செய்ய முயன்ற வழிப்பறி கொள்ளையனை அந்த காதலனே குத்தி கொலை செய்துள்ள சம்பவம் சேலம் ஆத்தூரில் நடந்துள்ளது. காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அந்த மாணவன் கொடுத்துள்ள வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலுக்கு செல்லும் காதல் ஜோடிகளிடம் வழிப்பறி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டுவதை ஏன் போலீசார் தடுக்கவில்லை? என்ன நடந்தது? இப்போது பார்க்கலாம். வடசென்னிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் மலை அடிவாரத்தில் கடந்த 14ஆம் தேதி ஆத்தூரைச் சேர்ந்த ரவுடி கார்த்திகேயன் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். மலைப்பகுதியில் மதுபான பாட்டில், இரத்தக்கரை படிந்த துப்பட்டா, கத்தி ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. தலைவாசல் போலீசாரின் விசாரணையில் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகின. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்ற தனியார் கல்லூரி மாணவர் அதே கல்லூரியில் படிக்கும் தனது காதலியுடன் வடசென்னிமலை வந்துள்ளார். மலைப்பகுதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ரவுடிகள் கார்த்திகேயன், மாரிமுத்து ஆகியோர் கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகைகளை பறித்தனர். போதையில் இருந்த கார்த்திகேயன் மற்றும் மாரிமுத்து காதலன் கண் முன்னால் அவரது காதலியிடம் பலாத்காரம் செய்ய முயன்றனர். ஆத்திரமடைந்த தமிழரசன் கார்த்திகேயனிடம் இருந்த கத்தியை பறித்து அவரை குத்தி கொலை செய்தார். கார்த்திகேயன் கொலை செய்யப்பட்டதை பார்த்த ரவுடி மாரிமுத்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த வழக்கில் தமிழரசனை போலீசார் கைது செய்தனர். ரவுடி மாரிமுத்து மீது பலாத்கார வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. ரவுடிகள் கார்த்திகேயனும் மாரிமுத்துவும் சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் வடசென்னிமலைக்கு வரும் இளம் ஜோடிகளிடம் அடிக்கடி வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளது. இந்த கும்பல் இதுவரை 100 பவுனுக்கு மேல் கொள்ளையடித்துள்ளது. வழிப்பறி நகைகளை ஆத்தூரில் உள்ள கட்சி பிரமுகரிடம் கொடுத்து விற்பனை செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பல பெண்களிடம் பாலியல் பலாத்காரத்திலும் ஈடுபட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்காததால் விஷயம் வெளியாகவில்லை. கார்த்திகேயன் கொலை செய்யப்பட்டதால் வழிப்பறி பலாத்காரம் போன்ற சம்பவங்கள் வெளியே தெரிய வந்துள்ளன. கோயில் மலைப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்றனர் இந்த பகுதி மக்கள். பாதுகாப்பு இல்லை. சமீபத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. வழிப்பறி கொலை நிறைய நடந்தது அடிக்கடி. இதுக்கு காரணம் போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை. இந்த பயத்தினால கோயில் வர்றவங்க கூட பக்தர்கள் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. வடசென்னிமலை கோயிலுக்கு வந்து செல்லும் பக்தர்களுக்கு தற்போது முழுமையான அளவில் பாதுகாப்பு தேவை. காவல்துறை, வனத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஆகிய 3 துறைகளும் இதை உடனடியாக கவனித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க முடியாது. வேறு பல முக்கியமான குற்றச்செய்திகளின் பின்னணிகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.